ஏழு தலைமுறைகள் பாரம்பரியம் மிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை காலை வலுவிழக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழகம், புதுச்சேரி, கடற்கரை நோக்கி நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும் எனவும், சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கில் 450 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. வானிலை எச்சரிக்கையை தொடர்ந்து சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய துறைமுகங்களில் 3 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. பாம்பன் மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்களில் 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நாளை மறுநாள் வரை மழை லேசானது முதல் மிதமானது வரை தொடரும் என கூறப்பட்டுள்ளது. டெல்லி திகார் சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர் சத்யேந்திர ஜெயினுக்கு அவர் மத உரிமைப்படி உணவு வழங்க டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் அவர், 6 மாதங்களாக கடவுளுக்கு விரதம் இருப்பதால் எனக்கு பழம், காய்கறிகள், உலர் பழங்கள், பேரீச்சம்பழம் போன்ற உணவுகளை வழங்க வேண்டும் என்று சத்யேந்திர ஜெயின் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் இவரது உடல் நிலையை கருத்தில் கொண்டு அவர் விரும்பும் உணவுகளை அவருக்கு வழங்க சிறைத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டது. அத்துடன் இவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யவும் நீதிபதி உத்தரவிட்டார். சிறைக்கு வந்த பின் சத்யேந்திர ஜெயின் 28 கிலோ எடை குறைந்துள்ளார். இவர் தொடர்பாக சமீபத்தில் வெளியான வீடியோ குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு வழக்கை தள்ளி வைத்தது நீதிமன்றம். மத்திய பிரதேச மாநிலம் மன்சூர் மாவட்டத்தில் லஞ்சம் வாங்கிய வருமான வரித்துறை அதிகாரி சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். மகாராஷ்டிராவை சேர்ந்த மின்சாதன பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனத்திடம் 500,000 ரூபாய் லஞ்சம் தராவிட்டால் அதிக அபராதம் விதிக்கப்படும் என்று மிரட்டிய வருமான வரித்துறை அதிகாரி ராம்கோபால் பிரஜாபதி சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். நாளை இந்தூரில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். குஜராத் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்காததை அடுத்து காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருவர் பாஜகவில் இணைந்துள்ளார். திகாம் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான கமினி பாரதோர் இந்த தேர்தலில் முதலில் சுயேட்சையாக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். தற்பொழுது காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்துள்ளார். குஜராத் மாநில சட்டமன்ற தேர்தல் December 1 மற்றும் December 5 தேதிகளில் 2 கட்டமாக நடைபெறவுள்ளது. குஜராத் மாநிலத்தில் 27 வருடங்களாக ஆட்சியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி வெற்றியை தக்கவைக்க கடும் முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில், குஜராத் மாநிலத்தின் அண்டை மாநிலமான மகாராஷ்டிராவில் வாக்குப்பதிவு தினத்தன்று குஜராத் மகாராஷ்டிரா எல்லையோர மாவட்ட மக்கள் வாக்களிக்கும் வகையில் ஒருநாள் சம்பளத்துடன் கூடிய விடுமுறை வழங்கப்படும் என மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே அறிவித்துள்ளார். மேலும் அரசு நிறுவனங்கள் மட்டுமின்றி தனியார் நிறுவனங்களும் எல்லை மாவட்டமான பால்கர், நாசிக், நந்தூர்பார் ஆகிய பகுதிகளில் விடுமுறை அளிக்க வேண்டும், இல்லையென்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார். இந்தியாவில் 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் திட்டத்தின் 2வது கட்டமாக நாடு முழுவதும் 45 இடங்களில் 75,000 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் காணொலி மூலம் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, கர்மயோகி பாரத் எனும் வலைதளத்தில் பல ஆன்லைன் படிப்புகள் உள்ளது. அவற்றை இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது இளைஞர்களின் திறமையை அதிகரிப்பதோடு எதிர்காலத்தில் தொழில்களுக்கு உதவும் என்றார். ஏற்றுமதி துறையில் இந்தியா இப்பொழுது உலகின் முக்கிய சக்தியாக உருவெடுத்துள்ளது. உலகின் உற்பத்தி சக்தியாக இந்தியா மாறும் என நம்பிக்கை தெரிவித்த பிரதமர் மோடி, ஸ்டார்ட்அப் முதல் சுய தொழில் வரையும், ட்ரோன்கள் முதல் விண்வெளி துறை வரையும் இந்தியாவில் இளைஞர்களுக்கு அதிகம் வாய்ப்பு உள்ளது என்றார். மேலும் விண்வெளி துறையில் தனியார் பங்களிப்பு ஏற்படுவதன் மூலம் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் என்றார்.
மேற்குவங்க ஆளுநராக இருந்த ஜெகதீப் தன்கரை ஜூலை மாதம் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக பாரதிய ஜனதா கூட்டணி அறிவித்தது. இதையடுத்து தமிழகத்தைச் சேர்ந்த மணிப்பூர் மாநில ஆளுநர் இள கணேசன் கூடுதல் பொறுப்பாக மேற்கு வங்கத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் கடந்த வாரம் மேற்கு வங்க மாநில முழுநேர ஆளுநராக கேரள மாநிலம் கோட்டயத்தைச் சேர்ந்த 1977 பேட்ச் IAS அதிகாரியான ஆனந்த் போஸ் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்டார். இவர் புதன்கிழமை மேற்கு வங்க ஆளுநராக பதவியேற்றுக் கொள்ள உள்ளார். செவ்வாய்க்கிழமை கொல்கத்தா சென்றடைந்த இவருக்கு விமான நிலையத்தில் மேற்கு வங்க மாநில உயர் அதிகாரிகள் சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்தனர். புதன்கிழமை காலை மேற்கு வங்க ஆளுநர் மாளிகையில் மேற்கு வங்க உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். ஜெகதீப் தன்கருக்கும் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜிக்குமான உறவு எலியும் பூனையுமாகத்தான் இருந்தது. ஆனால் இள கணேசனோடு நட்புறவு பாராட்டினார் மம்தா. தற்பொழுது புதிய கவர்னர் வரவுள்ள நிலையில் அவரும் மம்தாவும் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை அரசியல் வட்டாரம் மட்டுமின்றி ஆளுநர்கள் வட்டாரமும் கூர்ந்து கவனிக்க உள்ளது. கேரளாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூர் காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த பொழுதும் கட்சி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார். ராகுல் காந்தி மேற்கொண்டு வரும் இந்திய ஒற்றுமை யாத்திரை கேரளாவில் நடைபெற்ற பொழுது அந்த யாத்திரையில் சசி தரூர் பங்கேற்றார். கேரளாவின் பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லும் சசி தரூர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பல்வேறு கட்சியின் மூத்த தலைவர்கள் சிவில் சமூகத்தினர் உள்பட பல்வேறு தரப்பினரை சந்தித்து வருகிறார். மேலும் பல நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றார். இது கேரள காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் இடையே அதிருப்தி சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பணக்காடு பகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மூத்த தலைவர்களை சசி தரூர் இன்று சந்தித்தார். அப்பொழுது செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். அதற்கு பதிலளித்த சசி தரூர், யாரை பார்த்தும் எனக்கு பயமில்லை, அதே போல என்னை பார்த்தும் யாரும் பயப்பட வேண்டாம் என்றார். மும்பையை சேர்ந்த ஸ்ரத்தா என்பவர் அவருடைய காதலன் அஃதாப் புனாவாலாவுடன் டெல்லியில் தங்கி வேலை பார்த்து வந்த நிலையில் மே மாதம் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட சண்டையில் ஸ்ரத்தா கொல்லப்பட்டார். பின்னர் இவரது உடலை அஃதாப் 35 துண்டுகளாக வெட்டி டெல்லி முழுவதும் வீசியுள்ளார். இது தொடர்பாக டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் இவ்வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மூத்த காவல்துறை அதிகாரிகள் தலைமையில் விசாரணை நடைபெற்று வருவதால் சிபிஐக்கு மாற்ற சரியான காரணம் இல்லை என சுட்டிக்காட்டி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். இந்தோனேஷியாவின் மேற்கு ஜாவா தீவில் நிலநடுக்கத்திற்கு பலியானவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இதுவரை மொத்தம் 268 பேர் உயிரிழந்து உள்ளனர். 700 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். 13,000 மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டு உள்ளனர். நிலநடுக்கத்தில் பல கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. அவர்களில் பலர் பள்ளி குழந்தைகள் என தெரிய வந்துள்ளது. நிலநடுக்கத்தினால் மின்சாரம் தடைபட்டு உள்ளது. 2,200 வீடுகள் சேதமடைந்து உள்ளன. இதுவரை 5,300 கூடுதலான மக்கள் பாதுகாப்பு பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு உள்ளனர் என இந்தோனேஷிய பேரிடர் மீட்புக் கழகம் தெரிவித்துள்ளது.